தேவனிடத்தில் ஆலோசனை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர்தான் நம்மை சரியான பாதையிலே நடத்துகிறவராக இருக்கிறார். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 28 29 வசனம், இதுவும் சேனைகளின் கர்த்தராலே உண்டாகிறது, அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். ஆண்டவருடைய ஆலோசனை ஆச்சரியமாக இருக்கும். ஏன் ஆச்சரியமாக இருக்கும்னா, உலகத்தில் மனுஷர் எப்படி ஆலோசனை கொடுப்பாங்கன்னா, எப்படி வேணால் இருக்கலாம் அப்படின்னு ஆலோசனை கொடுப்பாங்க. ஆனால் ஆண்டவர் எப்படி ஆலோசனை கொடுப்பார்னா, எப்படி வேணால் நீ இருக்க முடியாது மகனே, மகளே, நீ நேரான பாதையில் தான் செல்ல வேண்டும், வார்த்தையின்படி தான் நீ வாழணும், நீ பரிசுத்தமான வாழ்க்கையை தான் வாழணும், நீ இப்படியும் அப்படியுமாக சாய்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையை வாழவே முடியாது. இஸ்ரேல் ஜனங்க அப்படி தான் இருந்தாங்க. எலியா இந்த நேரத்தில் தான் அவங்கள பார்த்து பேசுகிறார், ஆலோசனை எச்சரிப்பை கொடுக்கிறார். எந்த மட்டும் இரண்டு நினைவுகளால் நீங்கள் தடுமாறி நடப்பீர்கள். ரெண்டு நினைவுகள், அதாவது ஆண்டவரும் வேணும் பாகாலும் வேணும், அப்படி தான் அவங்க இருந்தாங்க. நாம் அதை பார்க்கிறோம். 1 Kings 18 தீர்க்கமாக சொல்கிறார், ரெண்டு மனசோடு நீ வாழ முடியாது. அது தேவனுடைய ஆலோசனையில் ரொம்ப முக்கியமான காரியம். நீ ரட்சிப்புக்குள்ளே வந்து என்னுடைய பிள்ளையாகும்போது உன்னுடைய பாதை நேராக மட்டும்தான் இருக்க வேண்டும். ப்ரேஸ் தி லார்ட். ஆகையினால யாக்கோபு எழுதுகிறார் இல்லையா 1 Kings, இருமனம் உள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறான். ரெண்டு மனசுனா என்ன? நான் மத்தேயு 6 ஆண்டவர் சொல்கிறார், நீ ஆண்டவரை பின்பற்றுறதுனா அவரை மட்டும்தான் பிடித்து கொள்ளணும். உலகமும் வேணும் ஆண்டவரும் வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தோடு நாம் இருக்கக்கூடாது. இங்கே வேதம் சொல்லுகிற ஒரு காரியம், நாம் ரெண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்யவே முடியாது. 24 ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. அப்படின்னு என்ன அர்த்தம்? உலகத்தில் காசு கிடைக்கும்னா நீ என்ன வேணா செய் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இது என்னுடைய பாதையில் நீ போகிறனா, நீ எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்,